இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2021 எளிமையான முறையில் ஒவ்வொரு ராசிகள் எப்படி எப்படி வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம், அதில் வந்து எப்படி அதில் குறை நிறைகள் இருந்ததுன்னா எப்படி நம்ம பண்ணிக்கலாங்கிறதையும் நம்ம தொகுத்து வழங்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பஞ்சாங்கம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், வருஷா வருஷம் கொடுக்குறோம். இந்த பஞ்சாங்க வழிபாடுங்கிறது வந்து நம்ம பண்பாட்டில் ஒன்று. ஏன்னா அந்த காலங்களில் டெய்லி அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும் பொழுது, அதில் உள்ள நாள் கிழமைகளை பார்க்கும் பொழுது, அதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா அந்த வழிபாடுகளை நம்ம பண்ணுவோம், அந்த வழிபாடுகளை குலதெய்வத்தை வணங்குவோம். இதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டில் ஒன்று. அப்போ அந்த வழிபாடுகளை பண்ணுறதும், அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும், நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த திதி அந்த திதின்னு ஒன்று உண்டுங்க, அந்த திதிக்குன்னு ஒரு தேவதா உண்டு, இதெல்லாம் ஒரு கணக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த பஞ்சாங்கங்கள் நம்ம அமைச்சிருக்கோம். இதை நம்ம காசுக்காக கொடுக்கலைங்க, நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். அதை கேலண்டர் மாதிரி நம்ம பஞ்சாங்க ரீதியாக பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னை ஆஃபீஸில் வந்து நம்ம இலவசமாக நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னாடி நீங்கள் கேட்டுட்டு டைம் கேட்டுட்டு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நேராக வந்து வாங்கிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருச்சி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் வந்து நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரையாராக நீங்கள் அந்த டைம் நீங்கள் சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் போஸ்டலில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் ஒரு எளிமையான கட்டணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டல் சார்ஜஸ் வந்து வந்துடும். போஸ்டல் சார்ஜஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே, சொல்லிக்க ஆசைப்பட்டேன், அதனால் சொன்னேன். இப்போ நம்ம அந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம எப்படி கருத்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை வைத்தும், ராகு கேதுக்கு ராகு பகவான் கேது பகவானை வைத்தும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தும், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவான விதிகளாக இருந்தாலும் அதில் என்னென்ன ப்ரிசைஸ்டாக, அதாவது ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து வழக்குகள் ஏதாவது இருந்ததுனாலும், பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், அரசியலில் நல்ல ஒரு வெற்றிகள் அடையக்கூடிய தன்மையும் இந்த சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் உண்டுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் இந்த இதில் வந்து அடுத்தவர்கள் சொல்கிறத ரொம்ப கேட்காம நீங்கள் உங்கள் சுய புத்தியோடு நீங்கள் செயல்படும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து புதுசாக ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஏதோ காரண காரியத்துக்காக பழக வராங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிக்கிறதும், அதே மாதிரி பண விஷயங்களில் நான் ஒன்று போட்டு நாலாக்கி தரேன், நாலு போட்டு எட்டாக்கி தரேன்னு யாராவது வந்து நின்னால், அதே மாதிரி குறிப்பாக வந்து அதிக வட்டி கொடுத்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலே அவங்க குடும்பத்துக்கு அவங்க பாவத்தை சேர்க்குறாங்கன்றத தெரியாமலே சில பேர் அதை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை இப்போ வந்து டெம்ப் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட சும்மா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி, இது கெட்டவனை தொட்டவனும் கெட்டாங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் அவங்களோட நீங்கள் சேர்ந்துருக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா, அவங்களுடைய பாவங்களுக்கு நீங்களும் பங்கு போடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கும் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் அடுத்தவங்களோட ஒரு சாபத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்களில் போய் மாட்டாமல் நீங்களாக உங்களால் முடிஞ்சது ஒரு என்ன முடியுமோ, நியாயமான முறையில் என்னென்ன உண்டோ அதை மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வர்றது வந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இது தவிர்த்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதும், எலி வலையாக இருந்தாலும் தனி வலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் போயிடுறது தான் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்னா, நீங்கள் ஒரு உங்களுடைய மகன் மகள்னால் உங்களுக்கு பெருமை ஏற்படுறதும், ஒருவேளை நீங்கள் வந்து குழந்தைகளாக இருந்தீங்கன்னா உங்களால் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுறதும், குழந்தை பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுவும், அதே போல் குழந்தைகள்னால பெருமைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த பதவி உயர்வு கிடைச்சி அதனால நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய, ஏன்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறும். இது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, கழிவு சம்பந்தமான விஷயங்கள், உடலில் கழிவு பாதைகள் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனையோ வலிகளோ வந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உடனே போய் மருத்துவரை போய் ஆலோசித்து நீங்கள் சரி செஞ்சுக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே. அதே போல் ஆஸ் ஆல்வேஸுங்க, நீங்கள் உங்களை பொறுத்த எப்பயும் போல தான், நீங்கள் எப்பயுமே ஒருத்தன் கெட்டதே செய்கிறாங்க ஆனால் அவங்க உங்களை பாசமே வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அவங்கள போய் நம்பி உருகிடுவீங்க.
அவங்கள போய் தட்டி கூட கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் கோவக்காரங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் கோவம் வந்துடுதுன்னா அப்படி ஒரு கோவம் வரும் சரிங்களா, வந்தாலும் ஆனால் பாசம்னு வந்துடுதுன்னா நீங்கள் ஒரு குழந்தை சரிங்களா, இதுதான் உண்மை. அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்களில் துரோகத்தினால் வீழக்கூடிய அமைப்புகளும் இப்போ உண்டு. அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கண் வாட்ச் பண்ணிவிட்டு, ஆல்வேஸ் ஹாவ் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இருக்க இதை வந்து அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதை தவிர்த்து வழிபாடுகள் ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன, கேது பகவான் வரும்பொழுது அது நாலாம் வீட்டுக்கு வராருங்க, ராகு பகவான் பத்துக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் விடாமல் வந்து நீங்கள் விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டே வர்றது, விநாயகருக்கு அபிஷேகங்கள் கொடுக்கறது, பக்கத்தில் உள்ள பழமையான விநாயகர் கோயிலுக்கு போய் அபிஷேகம் கொடுக்கறது, அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டே வர்றது. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுக்கு ஒரு தடவை போயிட்டு அங்கே போய் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், அதே மாதிரி ரத்த கலர் சிகப்பில் ஒரு பட்டு வாங்கி அந்த பட்டை வந்து துர்கை அம்மனுக்கு சாத்திட்டு வர்றதும், அதே போல் நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ காலங்களில் வந்து பால் கொடுத்துட்டு வர்றதும், அதே போல் இந்த துரோகிகள்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு அம்மாவாசைகளில் வந்து பிரத்யங்கரா தேவியை வழிபடுறதும், அதே போல் காளியை வழிபடுறதும், அதே மாதிரி ருத்ராட்ச மாலைகள் எடுத்துட்டு ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிக்கிறதும், ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம்னு சொல்லிகிட்டே வர்றதும், இந்த ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து இந்த ரெண்டு மந்திரங்கள் சொல்லும்போது கீழ் நோக்கி உருட்டின்றே வர்றதும் சரிங்களா. அதே மாதிரி ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகான்னு சொல்லிகிட்டே வர்றதும், இதை பண்ணும்போது மேல் நோக்கி நீங்கள் சொல்லிகிட்டே வர்றதும், இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல ஒரு உங்களுக்கு அந்த தேவையில்லாத நபர்கள்னால தொந்தரவுகள் வராமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகமாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மண் எடுத்துகிட்டு வர்றதும், அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஆற்றுல வந்து பூஜைகள் செய்கிறதும், அந்த பூஜைகளை செஞ்சுட்டு அதே மாதிரி ஏன்னா உங்கள் தாய் வழி உறவுகள்னாலேயோ உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வீட்டில் உள்ள சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டயத்தில் உண்டுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும் பொழுது நீங்கள் இந்த குலதெய்வத்தை வந்து தினந்தோறும் நீங்கள் வழிபட்டுட்டே வரும்பொழுது அதோடய தன்மைகள் எப்பயுமே மகாபெரியவர் சொல்கிற மாதிரி தான், ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரி தான், ஒரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் வரும்பொழுது கலையில் தலையில் வந்து கல் உழுகிறது பதிலாக காக்கா எச்சம் உழுங்கிறதே உண்மை. அப்படிங்கும்பொழுது இந்த தியரி படி நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்பொழுது மிகப்பெரிய பயம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் தப்பிச்சிடலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்து அது மூலமாக தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னி ராசிக்கு வந்து 2021 எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.